இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். மிக முக்கியமாக யாழ் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குற நேரம், ஆட்சி அமைக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு அணி சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. 9 கட்சிகள் போட்டியிடுகிறார்கள், 3 சுயேட்சை குழுக்கள் இருக்கிறது. ஏற்கனவே ஒன்றாயிருந்த இந்த தமிழ் தேசிய கட்சிகள் கூட, மிக முக்கியமாக தமிழரசு கட்சி, இப்பொழுது பிளவுபட்டு வேறு வேறு கட்சிகளோடு இணைந்து இல்லாவிட்டால் தனியாக கேட்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பார்வை எப்படி இருக்குது, அணுகுமுறை எப்படி இருக்குது? நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும், விசேடமாக யாழ் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும், மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்திக்கு இன்றைக்கு இப்போது களத்திலே நிலத்திலே மிகவும் பலமான ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறும் போதிலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போன்று, இன்று விசேடமாக இது நாள் வரைக்கும் தமிழ் மக்கள் மத்தியில் என்ன ஒரு காலத்தில் சொன்னார்கள், ஆண்டாண்டு காலம் ஆளப்பட்டவர்க்கும் மீண்டும் ஒரு முறை ஆளை நினைப்பது என்ன குற்றம் என்று. அப்போ அந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஆண்டாண்டு காலங்களாக ஆளப்பட்ட வர்க்கம் இருக்கின்றதே தவிர ஆளப்படுகின்ற வர்க்கம் ஆளவில்லை. அப்போ அதனால் இன்றைக்கு அந்த முதல்ல நான் அங்கே குறிப்பிட்டது போன்று பரம்பரை பரம்பரையாக இந்த நாட்டு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்து வந்த கட்சிகளுக்கு இன்றைக்கு பெரிய சவால் ஒன்று உருவாகியிருக்கின்றது. அந்த சவால் தான் அந்த கட்சிகளுக்கிடையே பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பிளவுகள் காரணமாக இன்றைக்கு மக்கள் யாரை தெரிவு செய்வது என்கின்ற ஒரு முடிவினை எடுப்பதற்கு கூட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்மானிக்க எடுத்துக்கொண்டாலும் சரி, சிங்கள மக்களுடைய அரசியலை தீர்மானிப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி, இனவாத மதவாத மூலதனமாக இருந்தது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு அந்த இனவாதத்தை பயன்படுத்துகின்ற அதை மூலதனமாக கொண்டு செயற்படுவதற்கு ஆன சூழல் முன்னைவிட இன்றைக்கு குறைந்திருக்கின்றது. ஏனென்றால் சதாகாலமும் தமிழ் மக்களுடைய தலையில் பூசுத்த முடியாது, அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா ஊடாக இன்றைக்கு நாட்டு என்ன நடக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அதன் விளைவாக இன்றைக்கு நாட்டில் ஏற்படுகின்ற தேசிய ரீதியான மாற்றத்தோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளும் அணி திரண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் மத்தியும் கூட இன்றைக்கு விசேடமாக தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக, அதே போன்று எங்களுடைய கட்சியின் தலைவர் அனுரகுமார் சாநாயக்க தொடர்பாக மக்களுடைய ஒரு நல்லது ஒரு அபிப்பிராயம் மேலோங்கி இருக்கின்றது. அதனால் நாளை ஆள வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த நாட்டின் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்கின்ற கருத்து மேலோங்கி இருப்பதன் காரணமாக எதிர்வரும் இந்த யாழ் மாநகர சபை தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி ஒரு தீர்மானகரமான பாத்திரத்தை வகிக்கும் என்று. அந்த வகையில் அதாவது எதிரும் காலங்களில் தொங்கு நகரசபையாக அல்லது ஒரு பெரும்பான்மை இல்லாத நகரசபையாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமே இருக்கின்றது. அது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் மக்களோடு ஒன்றாக இருப்பதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த தேர்தல் என்பது ஜேவிபிக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, தேசிய மக்கள் சக்திக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, சரித்திரம் வாய்ந்த தேர்தலாக அமையப்போகின்றது. அதுதான் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய முதலாவது பிரதிநிதிகள், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சபைகளுக்கு செல்லுகின்ற தேர்தல். அந்த வகையில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு இது மிக மிக முக்கியமான தேர்தல் என்றே நான் கருதுகிறேன்.